தன்னுடைய கள்ளக்காதலியோட நடத்தையில சந்தேகம் ஏற்பட்டதுனால கள்ளக்காதலன் செய்த இந்த கொடூரம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. 48 வயதான சுரேஷ் சென்னையை சேர்ந்தவர். சென்னையில் இருக்கக்கூடிய அம்பத்தூரை அடுத்த மன்னூர்பேட்டையில காமராஜ் நகர் இரண்டாவது தெருவில் இவர் வாழ்ந்து வர்றாரு. கூலி தொழில் செய்யும் இவருக்கு ஏற்கனவே திருமணமான நிலையில அதே பகுதியில வசிக்கும் 40 வயதான மணிமாலா அப்படின்ற ஒரு பெண்ணை காதலித்துட்டு வந்திருக்காரு. இதுக்கப்புறமா கொஞ்ச நாட்கள்லயே இவருடைய மனைவியை துரத்திவிட்டு காதலியான மணிமாலாவிடம் கள்ளக்காதலியான மணிமாலாவோடு சேர்ந்து ஒரே வீட்டில் கணவன் மனைவியா இவங்க ரெண்டு பேருமே வாழ்ந்து வந்திருக்காங்க. இந்த நிலைமையில தினமும் சுரேஷ் குடித்து விட்டு வீட்டிற்கு வந்து தன்னுடைய கள்ளக்காதலியான மணிமாலாவிடம் உன்னுடைய நடத்தையில எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி தினம் தினம் அடிக்கடி மணிமாலாவோடு தகராறுல ஈடுபட்டுட்டு வந்திருக்காரு. வழக்கம் போல நடு இரவு நேரத்துல குடிபோதையில வந்த சுரேஷ் கள்ளக்காதலியான மணிமாலாவோட கழுத்து நேரித்து கொலை செய்து விட்டு பின்னர் மறுநாள் காலையில அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இவரே தானாக போயிட்டு சரண்டர் ஆயிருக்காரு. இவரு சரண் அடைந்ததுக்கு அப்புறமா எதற்காக சரண் அடைந்தாரு அப்படின்றதுக்கான காரணத்தையும் அவரு சொல்லியிருக்காரு. இவர்கிட்ட அந்த விசாரணை எல்லாமே கேதர் பண்ணிட்டு போலீசார் இவர் சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு சம்பவ இடத்திற்கு போய் பார்த்திருக்காங்க. அங்க மணிமாலாவோட உடல் இருந்திருக்கு. மேலும் போலீசார் அந்த மணிமாலாவோட சடலத்தை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் சுரேஷிடம் விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. ஏற்கனவே இவர் தப்பு ஒப்புக்கொண்டதுனால இவருக்கு சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.